மம்பட்டியா அந்த மம்பட்டியா தொட்டு பாக்கறேன் அம்மா இன்னைக்கு எல்லாமே நட் மெட் நெட் மெட் இன்னொரு நட் ஃபோக்கஸ் ஆயி தொல கடங்குயால வெரி குட் இப்டி நம்ம குடிக்கறத அவங்க உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கணும்னே அதாண்டா இதாண்டா படைய பணனாண்டா எப்படி மொக்கதா மொக்கதா நீ ஒரு மொக்கடா ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் நான் ஒரு கன்றாவின் உச்சகட்டமா இருக்கிறேன் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி தூங்கி வந்து எழுந்துட்டோம் கொஞ்ச நேரம் முன்னாடியே பட் பெட்ல இருந்து இப்பதான் எழுந்தோம் ரீசன் என்னன்னா இன்னைக்கு வந்து இந்த கிரகணம் ஆக்சுவலி ஃபாதர்ஸ் டே இன்னைக்கு தான் வந்து கிரகணம் நான் வந்து ராமுக்கு நைட் 12 o'clock விஷ் பண்ணேன் பட் அதனால வீடியோ எடுக்க முடியல அண்ட் அப்பா என்னோட அப்பா ராமப்பா எல்லாருக்குமே வந்து விஷ் பண்ணிட்டேன் இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேங்கிறதுனால பட் அவங்கள நேர்ல பார்க்க முடியல ஓகே பட் எனிவேஸ் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆமா இன்னைக்கு கிரகணம்ங்கிறதுனால ஒரு 2 மணிக்கு மேலேயே நம்ம வந்து அம்மா வந்து குளிச்சுட்டு சாப்பிட சொன்னாங்க அது வரைக்கும் சாப்பிடாம கண்டிப்பா என்னால இருக்க முடியாதுங்கிறதுனால நாங்க அப்படியே பெட்லயே படுத்துட்டே இருந்தோம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம் மேக்கப் வீடியோ அந்த வீடியோ பாக்கலன்னா போய் பாருங்க கார்ட்ஸ்ல போடுறேன் சோ அதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே வந்து இப்பதான் எழுந்தோம் இப்ப குளிச்சுட்டு நம்ம சாப்பிடலாம் அண்ட் இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே இன்னைக்கு வந்து இந்த ஃபுல் லாக்டவுனும் இன்னைக்குதான் எல்லாமே இன்னைக்குதான் வந்திருக்கு இன்னைக்கு வந்து நான் டாடிக்கு ராமுக்கு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினைச்சேன் பட் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கறதுனால ஏதாவது டிஷ் ஏதாவது டிஃப்ரெண்டா செய்வோம் அண்ட் இன்னைக்கு ராம் வந்து ஃபுல்லா எடிட் பண்ண போறாங்க அதனால நான் வந்து ஏதாவது டிஷ் டிஃப்ரெண்டான டிஷ் ஏதாவது செஞ்சு இன்னைக்கு அவங்க கிட்ட கொடுப்போம் எல்லாத்தையும் பாருங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் Happy Father's Day. Same to you. Gift kudu. நீ தான gift கொடுக்கணும். Gift எனக்கு எதுவுமே கொடுக்க முடியலையே. It's okay பரவாயில்லை. பிரா அந்த மனசு இருக்கு. அதம் கடவு. Okay. Thank you. So okay. Thank you. Thank you. வலிக்குது வலிக்குது நம்ம இன்னைக்கு ஆப்பிள் சைடர் வினிகர் வச்சு ஒரு ஹேர் ரின்ஸ் மாதிரி பண்ண போறோம் ஒரு டிஐஒய் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா உங்க ஹேர் நல்லா சாஃப்டா இருக்கும் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மெயின் இன்கிரீடியன்டே பாத்தீங்கன்னா ஆப்பிள் சைடர் வினிகர் தான் நான் இன்னைக்கு வாவோடது யூஸ் பண்றேன் இதுல பாத்தீங்கன்னா விட்டமின் சி அண்ட் விட்டமின் பி ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு அதனால ஹேருக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம ஹேரை ரொம்ப சாஃப்டாவும் ஆக்கும் ஸ்ட்ரென்தனும் பண்ணும் நான் ஒரு மூடி ஆப்பிள் சைடர் வினிகருக்கு 3 மூடி தண்ணி ஊத்திக்கிறேன் தண்ணி ரொம்பவே முக்கியம் தென் ஒரு 2 டிராப் லெமன் கிராஸ் எசென்சியல் ஆயில் யூஸ் பண்றேன் அதுல இருக்கிற ஆன்டி வைரல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ட்ரை ஸ்கால்ப் அண்ட் டாண்ட்ரஃப்க்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்றேன் ஆலிவ் ஆயில் ஹேரை ரொம்ப நரிஷ் பண்ணும் அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் ஹனி யூஸ் பண்றேன் ஹனியும் நம்மளுடைய ஹேர் ஸ்கால்ப் எல்லாத்தையும் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கோகனட் ஆயில் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணும்போது நம்ம ஹேர் அவ்வளோ சாஃப்ட் அண்ட் சில்கி அண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகும் ரெகுலராக பண்ணோம்னா நீங்கள் வேணும்னா வீக்லி ஒன்ஸ் பண்ணால் நான் வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் பிகாஸ் நான் நிறைய மாஸ்க் ட்ரை பண்ணுவேன் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி கூட கொண்டு வரலாம் நம்ம நல்லா கலக்கிக்கிட்டே இருந்தோம்னா பட் நான் ஷாம்பு லைட்டாக யூஸ் பண்ணுவேங்கிறதுனால நான் அப்படியே யூஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வாவ்லையுமே ப்ராப்பராக சேஃப்டியாக ப்ராப்பர் சானிட்டரியோட ப்ராடக்ட்ஸ் டெலிவரி பண்ணுறாங்க நிறைய பேருக்கு இப்போ ஸ்கின் கேர் ஹேர் கேர்லாம் வாங்க முடியாமல் இருக்கலாம் வெளியே போக முடியாது ஒரு சில ஆன்லைன் சைட்ஸில் டெலிவர் பண்ணுறதுலன்னு பட் வாவில் டெலிவர் பண்ணுறாங்க நானே இதுக்கு முன்னாடி நிறைய வாவ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே நல்லா இருந்ததுன்னு கண்டிப்பாக நல்லா சொல்ல முடியாது எனக்கு அவங்க ப்ராடக்ட்ஸில் ஒரு சிலது சுத்தமாக பிடிக்காது ஒரு சிலது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதில் ஒன்று தான் வாவோட ஆப்பிள் சைடர் வினிகர் அதுக்கப்புறம் இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் ஷாம்பு இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வாவில் ஒரு சூப்பரான சேல் போயிட்டு இருக்கு பிகஸ்ட் சேல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் எப்பவுமே சொல்கிறது தான் ஸ்மார்ட்டாக ஷாப் பண்ணணும் நம்ம அதுலேயும் மணி சேவ் பண்ணணும் அதுக்கு ஏர்ன் கரோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏர்ன் கரோலேருந்து நீங்கள் போயிட்டு வாவ் ஷாப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 6.5% ஏர்னிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி அதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கிற லிங்க்ல போயிட்டு ஏர்ன் கரோவை சைன் அப் பண்ணுங்க அதுக்கப்புறமா நீங்கள் வாவ் போயிட்டு வாவோட வெப்சைட்லேருந்து லிங்க் காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து ஏர்ன் கரோக்குள்ளே வந்துருங்க அங்கே மேக் லிங்க்ஸ்னு இருக்கும் அதில் போங்க அதுக்கப்புறம் நீங்கள் காப்பி பண்ணி வச்சிருக்கீங்கல்ல வாவோட லிங்க் அதை வந்து அந்த ஒரு இடத்துல காலியா இருக்கு அங்க பேஸ்ட் பண்ணிட்டு மேக் ப்ராஃபிட் லிங்க்ஸ் னு கொடுங்க சோ இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் நீங்க பர்சனலா ஷாப் பண்ணும்போது உங்களுக்கு 6.5% எர்னிங் வரும் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்க வந்து வாவ்ல இருந்து தான் வாங்குறாங்க சொன்னா அப்பயும் உங்களுக்கு 6.5% எர்னிங் வரும் எல்லா லிங்க்ஸ்மே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த சேல மிஸ் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாம ஏர்ன் கரோட இன்ஸ்டாகிராம் ஆபீஷியல் பேஜ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதுலயும் அவங்க நிறைய டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் போடுவாங்க உங்களுக்கு நீங்க அதையும் ஃபாலோ பண்ணி என்னெல்லாம் டீல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகே சோ அவ்வளவுதான் நான் வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து ஷாம்பு போட்டு அதுக்கு மேல கூட இதை போடலாம் நீங்க கம்மி கம்மி ஆயில் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ நான் வந்து போயிட்டு வாஷ் பண்ண போறேன் நான் லைட்டா ஷாம்பு போட போறேன் என்னோட வாவோட சேம் ஆப்பிள் சைடர் வினிகர் ஷாம்பு நான் போட போறேன் ஓகே நான் தலை குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு என் தலையை காய வச்சுட்டேன் ஸோ உங்களுக்கு தெரியுதா ஹேர் எப்படி இருக்குன்னு நான் குளிக்கும் போதே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன் இப்போ நான் நியூட்ரிடோமோட மாய்ஸ்சரைசர் மட்டும் போடுவேன் எப்பவுமே நான் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பா என்னோட ஃபேஸ்ல போடுவேன் மாய்ஸ்சரைசர் இல்லாம என்னால இருக்கவே முடியாது ஓகே இப்போ வந்து நான் வேலை எதுவுமே பார்க்கல எடிட்டிங் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா இதுக்கு மேல நான் வந்து ஃபேஸ் சிரம் போடுவேன் பர்பிளோட சிரம் போடுவேன் ஓகே நம்ம வந்து லெஹங்காஸ் 1 by 1 பாத்துடலாம்
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஒரு ஒரு லைட் கிரே கலர் லெஹெங்கா மாதிரி இருக்கு, இதுதான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். பை த வே இது எல்லாமே வந்து ஜோஷ் இந்தியாவிலிருந்து நமக்கு வந்து அவங்க ரிவ்யூக்காக சென்ட் பண்ணிருக்கிற லெஹெங்காஸ் ரிவ்யூ பண்ண சொல்லி. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ அப்படியே உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். டெஸ்கிரிப்ஷன்ல அவங்களுடைய வெப்சைட் ஒரு லிங்க் இருக்கு, நீங்க அதில் போய் செக் பண்ணி பாருங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் லெஹெங்காஸ் இருக்கு, இந்த டைப் சில்க் லெஹெங்காஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க செக் பண்ணி பாருங்க. அண்ட் நான் எனக்கு என்னெல்லாம் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் காட்டிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெஹெங்கா இப்படி தான் இருக்கு, நான் எதையுமே ஸ்டிச் பண்ணல, எல்லாமே வந்து அன்ஸ்டிச்சு அண்ட் செமி ஸ்டிச்சு அந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து எனக்கு லாக்டவுனுக்கு முன்னாடியே அவங்க அனுப்பியிருந்தாங்க, பட் ஆனால் வந்து அவங்க வெப்சைட்டும் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு நானுமே அதுக்கப்புறம் இந்த ஹால் வீடியோஸ் மாதிரி எதுவுமே பண்ணல. ஸோ அதனால ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இப்போ வந்து ஓகே, இப்போ தான் கொஞ்சம் வந்து கொரியர் எல்லாமே ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதால சரி ஓகே இப்போ உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். இதில் ரொம்ப லைட்டான ஒரு மின்ட் க்ரீன், ஒரு பேஸ்டல் கலர் மாதிரி இருக்கு. எனக்கு இப்போ ரீசெண்ட் டேஸ்ல இந்த பேஸ்டல் கலர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால இது ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு ஆனஸ்டா தெரியாது. ஸோ ஒரு குவாலிட்டி டச் பண்ணும்போது எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இது நார்மல் இந்த நெட் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. குவாலிட்டி நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. இந்த செட்ல என்னெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளவுஸ்க்கு வந்து நமக்கு இந்த கிராப் டாப் மாதிரி ஸ்டிச் பண்றதுக்கு ஒரு மெட்டீரியல் வரும். அதுக்கப்புறம் லெஹெங்கா நம்மளுடைய ஸ்கர்ட்கான மெட்டீரியல் வரும். அதுக்கப்புறமா துப்பட்டா வரும். எனக்கு இந்த துப்பட்டா ரொம்பவே பிடிச்சிருக்கு சீரியஸ்லி. இது எல்லாத்தையும் நான் சீக்கிரமா ஸ்டிச் பண்ணி நிறைய போடணும்னு சொல்லி ஆசைப்படுறேன், பார்ப்போம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இது ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. இதுல வர இந்த குட்டி குட்டி ஸ்டோன்ஸ், இந்த முத்து மாதிரி இருக்கு இல்லையா அந்த துப்பட்டால, அதெல்லாம் ரொம்பவே அழகா இருக்கு. பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த குட்டி குட்டி சமுக்கிஸ், நம்ம இந்த சமுக்கி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஃபுல் சீக்வன் ஒர்க் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கர்ட் ஃபுல்லா நெட் மெட்டீரியல் தான், உள்ள வந்து அவங்க நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி லைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் நெட் மெட்டீரியலா இருக்கிறதுனால நமக்கு உள்ள வந்து இந்த லைனிங் கொடுத்தா நமக்கு உடம்புக்கு குத்தாது. அண்ட் அந்த நெட் மெட்டீரியல்லையும் இந்த ஃபுல் சமுக்கி ஒர்க் பண்ணிருக்காங்க. இது ஃபுல்லா வந்து சேம் கலர் தான். நீங்க வந்து மேபி உங்களுக்கு எனக்கு துப்பட்டா வேற கலர்ல வேணும், ஸ்கர்ட் வேற கலர்ல வேணும், அந்த மாதிரி நீங்க ஆசைப்படுவீங்கன்னு சொன்னா நீங்க அந்த வெப்சைட்ல போய் பாருங்க வேற என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி. ஓகே, நம்மளுடைய அடுத்த லெஹெங்கா பாத்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் தான் பிரிச்சிட்டேன். எல்லாத்தையும் அவங்க அழகா இந்த மாதிரி ரேப் பண்ணி கொடுக்குறாங்க. நம்மளே லெஹெங்காவை கூட இந்த ஜிப்போ பவுச்சில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நார்மலி லெஹெங்காவை நம்ம அப்படியே தூக்கி போட்டு அந்த மாதிரி வச்சிருந்தோம்னா அது சீக்கிரம் கெட்டு போயிடும், கெட்டு போகாது, அது பேர் என்ன ஆகும், டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால இந்த ஜிப்போ பவுச் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுலேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் லெஹெங்காவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அந்த போன லெஹெங்காக்கு இது கம்ப்ளீட் ஆப்போசிட். அது வந்து ரொம்ப ஒரு லைட்டான ஒரு சட்டில் கலராக இருந்தது. இது நல்ல ஒரு டார்க்காக, ஒரு ரொம்ப கலர்ஃபுல்லாக சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஒரு பிரைட், ஒரு பிங்கிஷ் ரெட் மாதிரியான ஒரு கலர். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டட் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்கு, பட் போனவுள்ள அந்த மெட்டீரியல் விட இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கு இந்த நெட். அண்ட் இதுலேயும் ஃபுல்லாக சம்கி ஒர்க்ஸ் இருக்கு. அண்ட் வந்து இது ஒரு டார்க்கான ஒரு பிங்க் வித் கிரே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. இந்த பார்டர்லலாம் கிரே கலர் வருது. அண்ட் இதில் இருக்க அந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்டான ஒரு சில்க் மெட்டீரியல் மாதிரி இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கு. அண்ட் அதுல ஃபுல்லா இந்த கிரே கலர்ல எம்ப்ராய்டரி வருது. இதுல வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெப்சைட்ல அவங்க காட்டிருக்கிற போட்டோக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்காது. அது வந்து வேற மாதிரி இருக்கும், இது வந்து வேற மாதிரி இருக்கும். ஆனா இதோட குவாலிட்டி வந்து மொக்கையா இருக்குன்னு சொல்ல முடியாது, குவாலிட்டி வந்து நிஜமாவே சூப்பரா தான் இருக்கு. ஆனா அந்த மாதிரி இது இருக்காது. ஸோ அதே மாதிரி வேணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்து வாங்குறீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஏமாற்றம் தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த கலர் ஓகேவா, ஏன்னா கலர் வந்து சிமிலரா தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு கலர் எல்லாம் ஓகேவா, சம்கி ஸ்டோன்ஸ் எல்லாம் வரும் ஓகேவாங்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இன்னொன்னு, இப்ப நான் காட்டுற லெஹெங்காஸ்ல ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க அதை வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து ரியலா எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ ரியாலிட்டி இதுதான், இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா நீங்க இதை ட்ரை பண்ணலாம். உள்ள அவங்க லைனிங் நிறைய மெட்டீரியல் வச்சிருக்கிறதால கொஞ்சம் நல்லா புஃபன் இருக்கு. மெட்டீரியலே இல்லாம மெல்லிசா இருக்கு துணி அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து லெஹெங்கா நம்ம ஸ்கர்ட் வந்து புஃபன் இருக்காது, ரொம்ப சப்பி போன மாதிரி இருக்கும். இதுல உள்ள அவங்க ரெண்டு மூணு மெட்டீரியல் வச்சிருக்காங்க. சோ அதனால கொஞ்சம் நல்லா புஃபன் இருக்கு, அதுவே ரொம்ப அழகா இருக்கு. இதோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லுங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்கும்போது கொஞ்சம் மொக்கையா இருக்க மாதிரி இருந்தது, பட் தொட்டு பார்த்து எனக்கு மேல வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த பிரைஸ்க்கு இது கண்டிப்பா வர்தி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம வந்து அந்த போட்டோ எல்லாம் காட்டுற மாதிரியான லெஹெங்காஸ் எல்லாம் கண்டிப்பா ஒரு 30,000-40,000 அப்படின்னு வரும். பட் இந்த பிரைஸ்க்கு ஒரு 1,000-1,500-2,000 குள்ள பாத்தீங்கன்னா லெஹெங்காஸ் எல்லாம் கண்டிப்பா வர்த் த மணி தான் சொல்லுவேன். அடுத்தது வந்து நம்ம தேர்ட் லெஹெங்கா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிரே கலர். ஸோ யா, இன்னொன்னு, நான் ரொம்ப நாளா கிரே கலர் லெஹெங்கா வாங்கணும்னு நினைச்சிட்டே தான் இருந்தேன். பட் எனக்கு கரெக்டான டைம் அமையல. ஸோ அதனால இது நான் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால இதை நான் வாங்கிட்டேன். ஸோ எஸ், இதுதான் இந்த கிரே கலர் லெஹெங்கா. அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட், நம்ம போன லெஹெங்காலையாவது பிங்க்ல வந்து ஒரு கிரே கலர் ஆட் ஆச்சு. இது கம்ப்ளீட் சேம் கலர், இதுல உள்ள சமுக்கீஸ் முதல் கொண்டு கிரே கலர்ல தான் இருக்கும். இதுவுமே ஃபுல்லா நெட் மெட்டீரியல் தான். இன்னைக்கு எல்லாமே நான் நெட் மெட்டீரியல் தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இன்கேஸ் சில்க் லெஹெங்கா அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணணும்னு சொன்னா நீங்க எங்க சொல்லுங்க, நான் முடிஞ்சா ட்ரை பண்றேன் ஃபியூச்சர்ல. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பார்டர் இல்ல. நார்மலா நிறைய பேருக்கு பார்டர் இல்லைன்னா பிடிக்காது, பட் எனக்கு எதனாலே தெரியல இந்த பார்டர் இல்லாதது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப மினிமலிஸ்டிக்கா அந்த மாதிரி இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இதுல கீழே வந்து நமக்கு
கால் புஃப்னு தெரியறதுக்கு, நம்மளோட பாவாட புஃப்னு தெரியறதுக்காக அவங்க இந்த ஏதோ இப்படி தட்டையா என்னமோ வச்சிருக்காங்க. அது நிஜமா சூப்பரா இருக்கு. எனக்கு அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். இதுல அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல ரொம்ப ஜிகு ஜிகுன்னு அந்த மாதிரி இல்ல. இந்த ஸ்கர்ட் மினிமலிஸ்டிக்கா இருக்கு. பட் எனக்கு இந்த பிளவுஸ் தான் இன்னும் ரொம்ப ஜிகு ஜிகுன்னு இருக்க மாதிரி இருக்கு. அதுவும் சிம்பிளா பிளெயினா இருந்தா எனக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். துப்பட்டா தான் என்னோட ஃபேவரட், ஸ்கர்ட் ரொம்ப ஃபேவரட். பட் இந்த டாப் வந்து எனக்கு அவ்வளவா பிடிக்கல. ஆனா இது ஓவரால் பாக்குறதுக்கு இந்த லுக் சூப்பரா இருக்கு. சோ இதுதான் வந்து தேர்ட். இதுலயும் இந்த ஷாலுக்கு வந்து நான் 100க்கு 105 மார்க் கொடுக்கும். பிகாஸ் ஷால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஷால் ரொம்ப பிடிக்கும். சின்ன பார்டர் வச்சு பிளெயினா சிம்பிளா அந்த மாதிரி ஷால்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப கிராண்டா உள்ள ஷால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா என்னோட அடுத்த ஃபேவரட்னு சொல்லலாம். பிகாஸ் இதோட கலரே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி பீச் கலர், பிங்கிஷ் பீச் மாதிரி இருக்கு. எனக்கு இந்த மாதிரி கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். சோ இது ரொம்பவே அழகா இருக்கு. அண்ட் இதுல வந்து இந்த சமுக்கி மாதிரி இல்ல. இதுக்கு முன்னாடி உள்ள மூணு லைன்கள் இந்த சமுக்கி இருந்து பாத்தீங்களா, அது கூட கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. பட் இதுல உள்ள இந்த ஒர்க் வந்து ரொம்ப கிராண்டா, லக்ஸூரியஸா, ஒரு ஹைஃபையா இருக்கும் இதுல உள்ள இந்த ஒர்க். எனக்கு அதனாலே இந்த லெஹங்கா ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட பிளவுஸும் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சில்க் மாதிரி ஒரு மாதிரி வழவழன்னு இருக்கு. நம்ம இந்த சில்க் மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா இதோட எக்ஸாக்ட் மெட்டீரியல் எனக்கு தெரியல, உங்களுக்கு ஆப்வியஸா பார்க்கும் போதே தெரியும். அண்ட் இதுல வர இந்த எம்ப்ராய்டரி ஒர்க், இந்த ஒர்க் எல்லாமே வந்து ஒரு ப்ரௌனிஷ் மரூன் மாதிரி இருக்கு. இவங்க கிட்ட இருக்க எல்லா லெஹங்காஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஷால் ரொம்ப அழகா இருக்கு, பாவாடை ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இந்த பிளவுஸ் தான் எனக்கு இவங்க கிட்ட அவ்வளவா பிடிக்கல. அது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கு. நான் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டாதான் ஆப்வியஸா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாலே நான் ஜட்ஜ் பண்ணக்கூடாது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டிச் பண்ணி போட்டுட்டு தான் நான் சொல்ல முடியும் பிளவுஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு. பட் இந்த பர்டிகுலர் லெஹங்காவோட டிசைனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல உள்ள சமுக்கியோ எதுவுமே எனக்கு ஒரு சீப் லுக் கொடுக்காம ரொம்ப லக்ஸுரியஸா ஒரு ஹைஃபை லுக் கொடுக்குது. அண்ட் இதோட கலர் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. போன லெஹங்கா மாதிரி இதுலயுமே நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டிஃபா அழகா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கால் கிட்ட இந்த பட்டையா தட்டையா என்னமோ ஒன்று வச்சிருக்காங்க. அது ஒரு ஆட் ஆன் பியூட்டி அப்படின்னு தான் நான் சொல்லி சொல்லுவேன். பயங்கர பியூட்டிஃபுல்லா இருக்கு இதோட துப்பட்டா. கண்டிப்பா இந்த துப்பட்டாக்காகவே வந்து நிறைய நான் வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் போடுவேன். நிஜமா சொல்லணும், சூப்பரா இருக்கு, அமேசிங்கா இருக்கு இதோட துப்பட்டாஸ் எல்லாமே. ஸ்கர்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ டோட்டலா இவ்வளவுதான் இருந்தது. நான் ரொம்ப நாளா இது உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஃபைனலி இன்னைக்கு ஓகே, வ்ளாக்ல எல்லாத்தையும் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். அண்ட் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வ்ளாக் ஸ்டைல் எல்லாத்தையும் காட்டுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஹேர் கேர் டிஐஒய் காட்டினேன், அப்புறம் இது காட்டியிருக்கேன், அதுக்கப்புறம் நான் குக் பண்ண போறேன், அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். இன்னும் இந்த வீடியோ முடியல கண்டிப்பா. ஸோ நீங்க கண்டினியூவா பாருங்க. இந்த லெஹங்காஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சு கிளீன் பண்ணிட்டு நான் அடுத்த வேலையை பாக்குறேன். ஓகே, ஸோ வந்து பாத்தீங்கன்னா நான் ஏன் இப்படி இருக்கேன்னா, நான் நடுவில் கொஞ்சம் லைட்டா ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் நான் படுத்து உருண்டு தூங்கிட்டு வரேன், தூங்கல ஆப்வியஸ்லி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, சமைக்க போறோம். ஈவினிங் ஆயிடுச்சு, பட் இப்போதான் வந்து சமைக்க போறோம். என்ன செய்ய போறேன்னா வந்து தயிர் சாதம் செய்ய போறேன். வாவ், வாட் எ ரெசிபி! ரொம்ப கஷ்டமான டிஷ் இல்ல. ஓகே, தயிர் சாதமும் எக் பொடி மாசம் நான் செய்ய போறேன். ஆப்வியஸா இதெல்லாம் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நான் செய்யறேன். உங்க எல்லாருமே நான் அடுத்து ஏதாவது பண்ணும்போது காட்டுறேன். எனக்கு இப்படி வேர்த்திருக்கே, நான் அப்படி என்ன வேலை செஞ்சேன்னு நினைக்காதீங்க. ஜூஸ் போட்டிருக்கேன் அவ்வளவுதான். மற்றபடி சாப்பாடு வச்சிருக்கேன் அடுப்புல. ஸோ சாப்பாடு ரெடி ஆகணும். அதுக்குள்ளே வந்து ராம் வந்து எடிட் பண்ணிருக்காங்க, பாவம் பசிக்கும்ல. ஸோ வந்து இந்த ஜூஸ் கொண்டு போய் கொடுத்து இந்த ஃபாதர்ஸ் டேக்கு இதுதான் சர்ப்ரைஸ்னு சொல்லுவோம். வேறு சர்ப்ரைஸ் எதுவும் இல்லை பண்ணுறதுக்கு. ஏடோ இந்தாடோ இந்த ஃபாதர்ஸ் டே சர்ப்ரைஸ். ஓ தேங்க் யூ. என்ன வேர்த்து ஊத்தி இருக்கு? ஏடே இந்த ஜூஸ் போட தாண்டா இப்படி வேர்த்துருச்சு. அடிப்பாவி, நல்லா இருக்கு. நான் என்னோடது கொண்டு வரேன், புடிச்சுக்கோ. Father's Day special. நல்லா பண்ணிருக்கா குண்டு, நல்லா இல்லன்னு சொல்லுவோம். என்னடி இது மட்டமா இருக்கு? நடிக்காத, நான் அம்மா கிட்ட போட்ட அதே பிட்ட நீ என்கிட்ட போடுற. நீ அம்மா கிட்ட பிட்டு போட்டது கேவலமா இருக்கு நிஜமாவே, நல்லாவே இல்ல. என்ன பண்ண, எப்படி பண்ண? நான் என்னடி பிச்சைக்காரி மாதிரி இருக்கேன்? நீ பிச்சைக்காரி தானே, அப்படிதான் இருப்ப. நிறைய வித்தியாசமான இன்கிரிடியன்ட் எல்லாம் ஆட் பண்ணிருக்கேன். நல்லாவே இல்ல. குடி, நீயே குடி. நினைக்கிறேன் தாங்க முடியல வைக்க. இப்போ நீ ஏசில தான இருக்க. நம்ம என்ன சிசிடி யாருக்கும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா குடுத்து சீன் போடு. அப்படியே லபக்கு நடி. நான் யாரையே பார்க்கறேன். ஓகே, அவ்வளவுதான். அடுத்து நான் என்ன பண்ண போறேன் பாத்தீங்களா, சாப்பாடு வச்சிட்டு வந்துட்டேன். போயிட்டு மொக்க போட போறேன். எக்கையும் முட்டையும் சேர்த்து மொக்க அப்படின்ட்டேன். ஃபைன், நீ மொக்க தானே? நீதான் மொக்க.
வெக்கையா இருக்குன்னு நான் சட்டை போடல, வெக்கமா இருக்குன்னு நான் பெட்ஷீட் போட்டேன். இதே எப்படி இருக்கு? நாங்க உள்ள வரும்போதே நீ பெட்ஷீட் போட்டு தான் வச்சிருந்த. ஹலோ ஹலோ ஹலோ, நடிக்காத. சோ இந்த முட்டை, ஐயோ புகை அடிக்குது புகை அடிக்குது. சோ இந்த முட்டையை கொண்டு போய் நம்ம மயக்கலாம். எப்போட சமயம் செஞ்சிருக்கடே? அதோ அடே ஸ்பெஷலா செஞ்சேன். நிஜமா நல்லா இருக்கு. சாப்பிடலாமா? நான் இப்படியே காலி பண்ணிடுறேன். இரு சாப்பாடு கொண்டு வரேன். சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி வந்து தயிர் சாதத்து கூட நான் வெஜ் சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்க. மீன் தான் சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்க. சோ அவங்கள தான் நாங்க சாப்பிடுறோம். ராம் எடிட் பண்றாங்க. இப்படியே நாங்க இப்படியே கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு எங்க டைம் ஓட்டிடுவோம். அதுக்கு அப்புறம் ஃபெபி தலை முடி வாரி விடணும். தலை முடியா உடம்பு முடி வாரி விடணும். சோ ஓகே, ஃபெபி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா வெறும் ரைஸ்ல இந்த டாகி டே பப்பி ஃபுட். ஸோ இதை வந்து நான் நல்லா லைட்டாக தண்ணி விட்டு பிணைஞ்சிருக்கேன். இதை அவன் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறான். ஸோ எப்படி அவனுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்ப்போம். அவன் சாப்பிட்றத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸ்மெல்லுக்கு சார் கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்காரு. வெயிட் ஃபேபிக், வெயிட், ஈட். பிடிச்சிருக்கு போல இருக்கு. இது உரைக்கு ஃபேபி நல்லா இருக்கா? ஓகே, பதில் சொல்ல மாட்டான். அப்போ அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அந்த இது. யூஸ்வலாக இந்த பெடிகிரி ராயல் கேனேன் அது கொடுத்து கொடுத்து அவன் சாப்பிட மாட்டேங்கிறானா. ஸோ இதை ட்ரை பண்ணோம், பிடிச்சிருக்குண்ணே. அவ்வளோ பெரிய ஆள் நீ பதில் சொல்ல மாட்டேன். ஓகே ஃபைன் டே, காலி பண்ணிவிடுவான். காலி பண்ணி தான் அவனுக்கு நம்ம தலை வாரி விடலாம். ஐ மீன் மறுபடியும் அதே சொல்கிற உடம்பு வாரி விடலாம். வாரி விட்டுட்டு சார் தூங்க வைப்போம். இப்போ தண்ணி குடி ஃபேபி. அம்மா உடச்சிடாதடா எல்லாத்தையும். ஃபேபி நோ, இங்கே வா படு. ஓகே, இப்ப நம்ம உனக்கு முடி வாரி விடலாம். நீங்களே பாருங்க, நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க இந்த மாதிரி கோல்டன் ரிட்ரைவர் வாங்கலாமா இல்லைன்னா பிளாக் வாங்கலாமான். இந்த பாருங்க பைத்தியத்தை பாருங்க. பாடுடா அமைதியா. கோல்டன் ரிட்ரைவர்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா முடி ரொம்ப கொட்டும். முடி வாரினாலுமே ரொம்ப முடி உதிரும், நிறைய வரும். ஸோ அதனால அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ உங்களுக்கு அது பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொன்னா நீங்க கோல்டன் ரிட்ரைவர் வாங்கிக்கலாம். பட் நீங்க ஃபிளாட் சிஸ்டம்ல இருக்கீங்கன்னு சொன்னா நீங்க ரிட்ரைவர் வச்சிருக்கிறது, கோல்டன் ரிட்ரைவர் வச்சிருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஓகே, நம்ம கோம் பண்ணலாம். நம்ம கோம் பண்றதுக்கு யூஸ் பண்ற கோம் பாத்தீங்கன்னா ஸ்லிக்கர் ப்ரஷ். இது செல்ஃப் கிளீனிங் ஸ்லிக்கர் ப்ரஷ் என்னமோ இது பேரு. ஸோ இதுதான் நாங்கள் வாங்கினோம். நாங்கள் இந்த ஃபர்மினேட்டர்னு நினைக்கிறேன், அதுதான் நாங்கள் கேட்டோம், அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது நார்மலாக முடி வந்து டீட்டெயிலாக ஆழமாக போய் முடி எடுக்கும். நார்மல் கோம் ஒன்று இருக்கும், இந்த மாதிரி குச்சி குச்சியாக இருக்கும், பிளாஸ்டிக் மாதிரி ஒயரில். ஸோ அதில் வரும்போது மேலே உள்ள முடியை மட்டும் தான் எடுக்கும். பட் இந்த கோம் வந்து டீட்டெயிலாக அவனோட முடியை வந்து ஆழமாக போய் எடுக்குது. இன்னைக்கு பார்த்து ரொம்ப பண்ணுறான் இவன். தெரிஞ்சிடுச்சா வீடியோ தான் எடுக்கிறேன்னு? ஸோ ஆடிஷன்ஸ் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு என்னை போட்டு ஏறி மிதிக்கிறியா நீ? நான் முழுசா கோம் பண்ணி முடிக்கவே இல்லை, எனக்கு எப்படி உதைக்கிறான் பாரு. பட் அதுக்குள்ள எவ்வளவு முடி வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ அவனுக்கு வந்து இவ்வளோ ஹேர் ஃபால் இருக்கும். நம்ம கண்டினியூஸா கோம் பண்ணலன்னா சுத்தம். எடோ இந்த ஹாப்பி பர்த்டே பலூனை வந்து அப்படியே வச்சுக்கலாண்டே, அடுத்த வருஷத்துக்கு கொண்டாடலாம். வேஸ்டா போதே. அப்படி சொல்றியோ? உங்க தாத்தா பேர் என்னது? எதுக்கு அவரோட பர்த்டேக்கு வச்சுக்கோ. மழை பெய்யுது, சோ ஜன்னல் எல்லாமே திறந்து வச்சிருக்கோம். ஏ குண்டு பையல என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ எதுக்குடா மழையில போற? உனக்கு என்ன பிரச்சனை? நனையணுமா? நனைய கூடாது. மழையில டே ஃபேபி, காலையில இருந்து ட்ரவுசர் கூட போடாம டவலோட சுத்திட்டு இருக்க. வெளியே இடி இடிச்சு மழை பெஞ்சிட்டு இருக்கே. பரவாயில்ல, இது வந்து ரெயினி சன்னி டே, உனக்கு தெரியாது. ஓகே, ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டேன். இந்த பைத்தியம் மட்டும் அப்படியே படுத்தே தான் இருக்கு. ஓரளவு கிளீன் பண்ணிட்டேன். இந்த டப்பால ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த நான் ராம் பர்த்டேக்காக யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ராமுக்கு வந்து சாண்ட்விச் ஒரு டைப் ஒன்று பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அதை நான் பண்ணி கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. மூவ் இன் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் வந்து அடிக்கடி அதை தான் செய்வேன், அது மட்டும் தான் தெரியும். இப்போ தான் கொஞ்சம் அட்லீஸ்ட் முட்டை ரசம் இதெல்லாமாவது செய்கிறேன். அப்படியே நம்ம வந்து பழைய நினைவுகள் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தலாம், அதையும் நம்ம போய் செய்யலாம். இந்த சாண்ட்விச் செய்ய ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கணும். ஒரு மூணு நாலு தக்காளி கிட்ட பெரிய தக்காளியாக எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட ஆர்ச்சி சில்லி பவுடர், இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் மாதிரி யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
அவ்வளோதான், வேறு இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த தக்காளி போட்டதுனால ஒரு மாதிரி நல்லா குழ குழன்னு இருக்கும், அது வந்து நம்ம வச்சு சாண்ட்விச் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். எனக்கு கேமரா வச்சு எடுக்க முடியல ஆக்சுவலாக. ஸோ நான் வந்து கேமரா கட் பண்ணிவிட்டு சூப்பராக மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது பார்க்குறதுக்கே ஒரு நல்ல ஒரு லைட்டர் ரெட்டிஷாக அந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சாண்ட்விச்சில் உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் நார்மலான ப்ரெட்டை எடுத்துட்டு, ரோஸ்ட் எதுவுமே பண்ணாமல் ப்ரெட் எடுத்துகிட்டு உள்ளே இது எல்லாத்தையுமே நான் வச்சு ஸ்டஃபிங் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இப்படி அமுக்கி அமுக்கி வைக்கிறேன். அப்போ தான் வந்து நிறைய ஸ்டஃபிங் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த இன்னொரு ப்ரெட்டை வந்து நான் மேலே எடுத்து வச்சு நல்லா இப்படி அமுக்கிப்பேன், ப்ரெஸ் பண்ணிப்பேன். அப்போ தான் வந்து நம்ம சாண்ட்விச் டோஸ்ட் பண்ணும்போது வெளியே பிரியாமல் இருக்குது. எனக்கு வந்து யூஸ்வலாக அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் எனக்கு அப்படி பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நீங்கள் வேணும்னா கீ யூஸ் பண்ணலாம். என்கிட்ட பட்டர் இருந்தது, அண்ட் ராம்க்கு பட்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து பட்டர் யூஸ் பண்ணேன். எனக்கு ஆக்சுவலாக அகெயின் சொல்கிறேன், கேமரா வச்சு நான் எடுக்க முடியல, என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு காட்டுறேன், கோச்சிக்காதீங்க. ஸோ இப்போ ப்ரெட்டை நான் நார்மலாக டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான், ஓரளவுக்கு ப்ரௌனாக வரா மாதிரி. அண்ட் இதுக்கு சாஸ் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இது வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்ச டிஷ். ஓகே, சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய ஹார்ட் தான் கொஞ்சம் கேவலமாக இருக்குது, பட் எனிவேஸ் நம்ம வந்து இதை கொண்டு போய் கொடுப்போம். ஓ மை காட், இதுதான் இவ்வளோ நேரம் செஞ்சுட்டு இருந்தியா? ஆமாம், சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆகுது. என்னடே அது, சர்ப்ரைஸா? எஸ். ஓகே, ஃபைன் டே. நல்லா இருக்கான்னு சொல்கிறேன். நான் கேமரா கையில் பிடிச்சிட்டு செய்யவே முடியலனால. ஏன்டே நம்ம பண்ணுறதே இல்லை இப்போலாம்? இப்போ பண்ணுறதே இல்லைடே, நம்ம அப்படியே மறந்துட்டோம். நான் உனக்கு பிரெட்டில் இன்னொன்று பண்ணி கொடுப்பேன், ஞாபகம் இருக்கா? பிரெட்டு வித் எக் வித் மில்க். ஆமாம், ஞாபகம் வச்சிருக்கே, பரவாயில்ல. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. பிரெட்டே பிரெட்டே பிரெட்டே. நெய் இல்லை, பட்டர். ஓகே கைஸ், அவ்வளோதான் நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஃபுல்லாக நான் நிறைய வேலை பார்த்துருக்கேன். என்னை பொறுத்திருக்கு இது கொஞ்சம் நிறைய வேலை தான். ஸோ ஃபைன், இப்போ வந்து நான் சாப்பிட்ற டைம். நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு என்னோடய சாண்ட்விச் எப்படி இருக்குன்னு நானே பார்க்குறேன். எனிவேஸ் அவ்வளோதான், உங்களாலையும் நான் நினைவுல பார்க்குறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் கீர்த்தி. பாய் பாய்.